உங்கள் மொபைலில் இருந்தே உங்கள் குழந்தைங்க மொபைலை லாக் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ரிங் டோன் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி உங்கள் குழந்தைங்க மொபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டைமுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணலாம். அதே போல் உங்கள் குழந்தைங்க என்ன ஆப் வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்கள் மொபைல்லையே பார்க்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைங்க மொபைலை நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருந்து உங்கள் குழந்தைங்களோட மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்கள் குழந்தைங்களோட மொபைலில் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ எப்படி வந்து நம்ம குழந்தைங்களோட ஃபோனை வந்து நம்ம ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ ரெண்டு மொபைல்லையுமே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். கூகுளில் வந்து இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே ஸோ இது வந்து உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது. உங்களோட மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்டர் கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்த உடனே என்னோடய டிஃபால்ட் இமெயில் ஐடி வந்து நான் லாகின் பண்ணிக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டு ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்களோட குழந்தைங்களோட ஐடி வந்து @gmail.com அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட மொபைலில் ஜிமெயில் அப்படிங்கிற அந்த மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடது வந்து ஏற்கனவே வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே எட் யுவர் சைல்டு டிவைஸ்ன்னு கேட்குது. ஸோ உங்களோட சைல்டு டிவைஸை வந்து மெர்ஜ் பண்ண சொல்லி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்த உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த கோடை வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் குழந்தைங்க மொபைலில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ உங்கள் குழந்தைங்க மொபைலில் வேறு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே திஸ் டிவைஸ் ஆர் அனதர் டிவைஸ்னு கேட்குது. திஸ் டிவைஸ் கொடுங்க. கொடுத்த உடனே எந்த அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களோட அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இப்போ வந்து உங்களோட டிவைஸில் இருக்கிற அந்த கோடை கொடுங்க. ஸோ அந்த கோடை என்ட்ரி பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸோ ஜாயின் கொடுங்க. பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸோ ஜாயின் கொடுங்க. உங்களோட மொபைலில் யூஸ் டிஃபால்ட் பேரண்ட் கண்ட்ரோல் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ அவங்களோட ஆண்ட்ராய்டு ஆப் என்னென்ன ஆப் வந்து அலோவ் பண்ணிக்கலாம், எந்தெந்த ஆப் வந்து பிளாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ நேற்று எத்தனை நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 7 நாளில் எத்தனை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, 30 நாளில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரீன் டைம் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைங்க வந்து இவ்வளோ நேரம் தான் அந்த மொபைலை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட டிவைஸ் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ அன்லாக் கோடு போட்டால் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஸ்டார்டிங் போயிட்டோம்னா மெனுவில் போயிட்டு பேரண்ட்ஸ் ஆக்சஸ் கோடுன்னு கொடுங்க. இதில் வந்து 4 டிஜிட் வரும். ஸோ இந்த 4 டிஜிட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க மொபைலில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அன்லாக் ஆகும். 8:46 to 8:15 வந்து தூங்குறதுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலேருந்து உங்கள் குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்க
என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் மொபைல்லேருந்து ஈஸியாக வந்து கண்காணிக்க முடியும். ஸோ உங்களோட அனுமதி இல்லாமல் அந்த ஆப்பை அவங்க அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது, அதே போல் வந்து அவங்க மிஸ்யூஸும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனலையும் இருக்குது, அதை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.